இப்போ வந்துங்க இரண்டாவது பதிவாக வந்து நான் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த இரண்டாவது பதிவில் என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ வந்து குத்துவிளக்கு, பெரிய குத்துவிளக்கு ஏற்றியிருக்கேன். இதில் வந்து என்னென்னா, பச்சை கலர் திரியும் உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரியல, வெள்ளை கலர் திரியும் சேர்த்து போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா குபேரருக்கும் லக்ஷ்மிக்கும் சேர்ந்த மாதிரி அந்த திரியில் என்னென்னா, நான் தாமரைத்தண்டு சேர்த்து திரிச்சிருக்கேன். தாமரைத்தண்டு பஞ்சும் சேர்ந்த திரி ஒன்று, அப்புறம் பச்சை கலர் திரி ஒன்று, ரெண்டு திரியாக போட்டு எரிய வச்சுருக்கேன். இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து கருங்காலி கட்டை. அதுக்கப்புறங்க இங்கே இருக்கிற செடிங்களை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும். மாதுளம் செடி, பிரம்ம கமலம், துளசி, இந்த மூணு வகையான செடிங்களை வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். துளசி அந்த பக்கம் இருக்குது. இந்த மூணு செடியுமே எப்பவுமே வந்து நான் பூஜை, லக்ஷ்மி பூஜை செய்கிறம்போது, வரலட்சுமி பூஜை செய்யும்போது கூட மாதுளம், துளசி, பிரம்ம கமலம் இந்த மூணு செடிங்களுக்கும் வச்சு தாங்க நான் பூஜை செய்வேன். ஏன்னா நம்ம எண்ணங்களும் நம்மளுடைய ஆரோக்கியம், நல்ல வாழ்க்கைக்கு இயற்கையும் நமக்கு துணை இருக்கணும் அப்படின்றதுனால இந்த பிரம்ம கமலம் செடியை பற்றி நான் தனியாக ஒரு பதிவு போடுறேங்க. இதை வந்து ரெண்டு வாட்டி ரெண்டு ரெண்டு பூவாக பூத்துருக்கு. அடுத்த தடவை பூக்கும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம இந்த பூஜையை பற்றி கவனிக்கலாம். இங்கே இருக்கிறது கருங்காலி கட்டைங்க. இங்கே வந்து சந்தனக்கட்டை இருக்குது. இங்கே வந்து இந்த சந்தனக்கட்டை வந்து ரெட் சாண்டல்னு சொல்லுவாங்க இல்லையா, செம்மரம், அந்த சந்தனமும் நார்மல் சந்தனமும் இருக்குது. இது வந்து நான் ஸ்ரீசைலத்தில் வந்து வாங்கினேங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது ஒவ்வொன்றும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லான இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஒரு மெமரிக்காகவும் நான் வாங்கி வைப்பேன். அப்புறம் இந்த பழையில வந்து நல்ல வாசனையான பொருட்களெல்லாம் சேர்த்து மஞ்சள் தடவின மரப்பலகைங்க இது. இதில் வந்து நான் கோலம் போட்டிருக்கேன், குபேரர் கோலம் போட்டிருக்கேன். இது அடுத்து இங்கே பக்கத்தில் வந்து கிராக்கர்ஸ், பட்டாசு வச்சுருக்கேன். இங்கே வந்து அதே மாதிரி ஒரு மரப்பலகையில் வந்து ஸ்வஸ்திக் சிம்பல் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். பச்சை கலர் வந்து குபேரரோட கலர் அப்படின்றதுனால நான் அந்த பச்சை கலரும் வச்சுருக்கேன். மற்ற பொருட்களையெல்லாம் வந்து பார்க்கலாங்க. தாமரை பூன்றது வந்து கண்டிப்பாக வேணுங்க. தாமரை பூ வந்து இங்கவும் எனக்கு கிடைக்கல, சில இடத்துல தேடி அலைஞ்சு தான் வாங்கி வச்சுருக்கேன். தாமரை பூ, நவதானியங்கள்லாம் இருக்குங்க. நவதானியம், அரகஜா, நெல்லிக்காய், பல வகை சேர்ந்த ஊறுகாய் இருக்குது. வளையல்கள், சந்தனம், குங்குமம், இது வந்து தாமரை விதைகளுங்க. தாமரை விதை வந்து 108 இருக்குது. 108 ₹5 நாணயங்கள். அதுக்கப்புறம் வந்து குபேர எந்திரம், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அந்த 24 வந்து, இது வந்து ரொம்ப சூப்பர் பவர்ஃபுல் நம்பர்னு சொல்கிறாங்க. அதை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். இங்கே வந்து காயின்கள், 1 ரூபா, 2 ரூபா எல்லா வகையான நாணயங்கள் இருக்குது. அது மேலே வந்து ஜாதிக்காய் வச்சுருக்கேன். இந்த ஜாதிக்காயை பற்றி சொல்கிறேங்க நான். ஜாதிக்காய் வந்து ரொம்ப ஒரு மருத்துவ குணம் இருந்த ஒரு மருத்துவ குணம் இருக்கிற ஒரு காய்ங்க அது. அதுக்கு பிறகு வந்து நான் இங்கே குபேர பானைகள், இந்த குபேர பானைகள் வந்து நான் எப்பவுமே வீட்டில் வச்சுருப்பேன். அந்த பானைகளும் இன்றைக்கி வந்து சேர்த்து பூஜை போட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். இந்த நெல்லோடு இருக்கிற இந்த கும்பம், இது வந்து வீட்டில் வந்து எப்போவுமே பூர்ண கும்பமாக நான் வச்சுட்டு இருக்கிறது தான். இது வந்து இந்த நெல் வந்து நம்ம வீட்டில் வைக்கணுன்றது பழைய காலத்திலிருந்தே வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். இங்கே வந்து குலதெய்வத்துக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே வந்து லக்ஷ்மி ஃபோட்டோ வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சங்கு. இது வந்து வளம்பூரி சங்கும் இருக்குங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து திருச்செந்தூரில் வந்து கடலில் இருந்து எடுத்து கொடுத்தாங்க லக்ஷ்மி சங்குன்னு சொன்னாங்க. அதையும் நான் பத்திரமாக வச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து இந்த ஃபோட்டோவில் வந்து லக்ஷ்மியும் குபேரரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வச்சுருக்கேன். இங்கே வந்து இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை பற்றி கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லணுங்க. இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு எங்கேயுமே வந்து ஈஸியாக எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் சென்னையில் போயிட்டு நான் சில இடத்துல கேட்டப்போ அவங்க வந்து கொஞ்சம் டைம் கொடுக்க சொல்லி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. 3 ஆயிருக்குங்க இந்த ஃபோட்டோ நான் வாங்கி. அதிலிருந்து இப்போ நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க வீட்டில் வைக்கக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் வாங்கி வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன். வரலட்சுமி பூஜை பண்ணும்போதும் இந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சு நான் பூஜை செய்வேன். இப்போ வந்து இந்த தர்பை பில்லுங்க, கண்டிப்பாக இதை பற்றி சொல்லணும். நம்ம செய்கிற
கலசம் வைக்கும்போது நமக்கு தெரியாமல் ஏதாவது தவறுகள் நடந்தாலோ ஏதாவது ஒன்று ஒரு இது நடக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் தர்பையை வந்து நம்ம வைக்கிறது வழக்கம். கலசத்தில் வந்து வெட்டிவேர், எலுமிச்சை, ஒரு 5 ரூபாய் காயின் இது எல்லாமே வச்சு பன்னீர் ஊற்றி மஞ்சள் குங்குமமெல்லாம் இட்டு வந்து நம்ம செய்யலாம். இன்னும் நிறைய பொருட்களை கூட கலசத்தில் வைக்கலாம், நம்ம சிம்பிளாகவும் வச்சுக்கலாம். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து இந்த அரகஜா, கஸ்தூரி, புனுகு இதெல்லாம் நமக்கு வந்து இந்த நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க. வேணுன்றவங்க விருப்பப்பட்டு இது எல்லாமே சேர்த்து செய்யணுன்னும் போது செஞ்சுக்கலாம். இல்லை ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஜவ்வாது, பன்னீர் இந்த அளவுக்கு இருந்தால் கூட நம்ம இந்த பூஜையை வந்து சிறப்பாக செஞ்சிடலாம். அடுத்த பதிவில் வந்து எந்த மந்திரங்களை சொல்ல போகிறோம், என்ன நெய்வேத்தியெல்லாம் செய்ய போகிறோம், இப்படி செய்யறதுனால வந்து இருக்கிற ஒரு முக்கியமான பலனை வந்து நான் கண்டிப்பாக சொல்ல போகிறேங்க. இதை வந்து நம்ம அடுத்த பகுதி 3வது பகுதியில் பார்க்கலாம்.